ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் தம் பிரியாணி. வழக்கமா நம்ம சாப்பிடுற பிரியாணியில மசாலா, மட்டன், ரைஸ் எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்னு பிளெண்ட் ஆகி அது ஒரு தனி டேஸ்ட். ஆனா இந்த தம் பிரியாணியில நம்ம போடுற ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் அதோட தனித்தன்மை மாறாம ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் தனித்தனியா தெரியும். அதாவது மட்டனோட ஃபிளேவர் தனியா தெரியும், அதுல போட்ட ஸ்பைசஸ் தனியா தெரியும். புதினா கொத்தமல்லியில இருந்து ரோஸ் வாட்டர் குங்குமப்பூ வரைக்கும் அதோட அரோமாவை நல்லா என்ஜாய் பண்ண முடியும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸா போட்டு வாங்கிக்கோங்க. இத குக்கர்ல போட்டு வேக விடக்கூடாது, அதனால நல்ல டெண்டரா இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இது கூட 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன், 150 கிராம் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். உப்பு 1 டீஸ்பூன், ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2 சின்ன பீஸ் பட்டைய உடைச்சு போட்டிருக்க, பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூ 2, கொஞ்சமா கல்பாசி, கிராம்பு 6, 4 ஏலக்காய், 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன், கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி. இந்த பிளேட்ல 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணி ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து 1 கைப்பிடி அளவு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியா 2 டேபிள்ஸ்பூன் கீய சேர்த்து நல்லா புரட்டி விட்டுடுங்க. இது எவ்வளவு நேரம் மெரினேட் ஆகுதோ அவ்வளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது மெரினேட் ஆனோம். இந்த பவுல்ல 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிய நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். இது 1/2 மணி நேரம் மட்டும் ஊறினா போதும். இந்த பாத்திரத்துல அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஸ்டவ்ல வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன், அதோட 3 ஏலக்காய், கிராம்பு 4, கருப்பு ஏலக்காய் 1. இது இருந்தா போடுங்க, இல்லாட்டி விட்டுடலாம். கொஞ்சமா பட்டை, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் ஜாதிபத்ரி, 1 அன்னாசிப்பூ, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு நம்ம போட்ட ஸ்பைசஸோட ஃப்ளேவர் அந்த தண்ணியில இறங்குற மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்ச அரிசிய ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதுல சேர்த்துடலாம். லைட்டா மட்டும் கிளறி விடுங்க, அடிக்கடி கிளறணும்னா கிரெயின்ஸ் உடைஞ்சிடும். இப்ப பார்த்தா சாதம் நல்லா நீல நீளமா வந்துடுச்சு. 70% வேந்தா போதும். ரைஸ கையில எடுத்து மசிச்சு பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு அது நல்லா சூடானதும் நம்ம மெரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதுல போட்டுடலாம். மட்டனை நல்லா ஈவனா பரப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம்க்கு கொண்டு வந்துடுங்க, இடையில இடையில கிளறி விடுங்க. இது 20-25 மினிட்ஸ் வரைக்கும் இப்படியே குக் ஆகணும். மட்டன் நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கு, ஃப்ளேவர் அட்டகாசமா இருக்கு. கிளறிட்டு மூடி விட்டுடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட கலரே மாறி இருக்கு. மட்டன் 80% மேல குக் ஆயிருக்கு. இப்போ மட்டனை பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியா ஜூஸ் லாக் ஆகி சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா அடிபிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. வழக்கமாக நம்ம குக் பண்ணுறப்போ ஆயில் சேர்ப்போம், ஆனால் இதில் கீ கர்டு எல்லாம் இருக்கிறதுனால நான் எண்ணெய் ஊற்றவே இல்லை. இப்போ இதுக்கு மேலே பாதி ரைஸை ஒரு லேயராக போட்டுக்கலாம். இது மாதிரி அகலமான பாத்திரமா இருந்ததுன்னா நம்ம போட்ட அந்த ரைஸ் லேயர் வந்து திக்கா இல்லாம இது மாதிரி தின்னாவே போடலாம். சோ அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா ஏறும். இந்த ரைஸுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆனியனை நல்லா பரவலா போட்டு விடுங்க. இதுக்கு மேல கொஞ்சம் புதினாவை போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் எடுத்து எல்லா ரைஸ் மேலையும் பரவலா படுற மாதிரி போட்டு விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீய மேல ஊத்திட்டு கலருக்காக குங்குமப்பூ கலந்த பாலை மேல கொஞ்சம் ஊத்திடலாம். இப்ப இதுக்கு மேல திரும்பவும் ரைஸ் ஒரு லேயர் போட்டுட்டு ஃப்ரை பண்ண ஆனியன் கொத்தமல்லி புதினாவை மேலே போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். இப்போ ரோஸ் வாட்டர் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எல்லா ரைஸ் மேலேயும் படுற மாதிரி பரவலாக ஊற்றிடுங்க. கரம் மசாலா ஒரு பிஞ்ச் போட்டுட்டு குங்குமப்பூவை ஊற்றிடலாம். அவ்வளவுதாங்க, மூடி வச்சிடலாம். இதுக்கு மேல ஒரு கனமான பாத்திரத்துல நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு மேல வச்சிருக்கேன். நீங்க மத்த பாத்திரத்துல பண்றப்போ கீழே ஒரு தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு இதை தம் போட்டுக்கலாம். மண் பாத்திரம் அதுவே நல்லா ஹீட்ட கொடுக்கும், அதனால நான் அது மாதிரி தம் போடல. இதை 20 minutes கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுடுங்க, ஓபன் பண்ண வேண்டாம். இப்போ ஓபன் பண்ணலாம். பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல இருந்து ரைஸ் எடுக்கிறதுக்கு இது மாதிரி கரண்டி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரைஸ் உடையும். இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் ஆன மாதிரி இருக்கிற கரண்டியை யூஸ் பண்ணுங்க. இப்ப எடுத்தீங்கன்னா ரைஸ் சூப்பரா வரும். தம் பிரியாணி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கிரெயின்ஸ் எல்லாம் நல்லா உதிர உதிரா வந்திருக்கு பாருங்க. டேஸ்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூப்பரான மட்டன் தம் பிரியாணி வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.